கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த நாளிலும் ஒரு முக்கியமான விஷயத்தை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த நாட்களிலே மிக முக்கியமான காரியம் இன்றைக்கு அநேகருடைய ஒரு கேள்விக்குறி, அதாவது மறுபடியும் பிறத்தல் என்றால் என்ன? இந்த மறுபடியும் பிறக்கிற அனுபவம் எத்தனை பேருக்குள் இருக்கிறதோ தெரியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிக்கோதேமு இடத்துல சொல்லுகிற காரியம் அதுதான். யோவான் 3:3 ஆண்டவர் அவனுக்குள்ள, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்று சொல்கிறான். இந்த ரகசியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது தேவனுடைய ராஜ்யம் என்று அவர் சொல்லுகிற காரியம், இந்த தேவனுடைய ராஜ்யம் என்பது ரட்சிக்கப்பட்ட அடுத்த நிமிஷத்திலிருந்து தேவனுடைய ஆளுகைக்குள் நம்ம வந்துவிட்டோம். அது வரைக்கும் நம் சாத்தானுடைய ஆளுகைக்குள் இருக்கிறோம். அவை சாத்தானுடைய ஆளுகையிலிருந்து மீட்கப்பட்டு தேவனுடைய ஆளுகைக்குள் வந்தவுடனே அவருடைய ராஜ்யத்துக்குள் அவருடைய ஆளுகைக்குள் நாம் வந்துவிட்டோம். இந்த தேவனுடைய ராஜ்யம் ரட்சிப்பின் நாளிலிருந்து நியாய தீர்ப்பு நாள் வரைக்கும், ஒருவழைய உலகத்தில் இருந்தாலும் நம் பரதேசில் இருந்தாலும் நியாய தீர்ப்பு நாள் வரைக்கும் இருக்கிற அந்த இடைக்காலங்கள் தேவனுடைய ராஜ்யம், அவருடைய ஆளுகை. அதுக்கப்புறம் நம் பரலோகத்துக்கு போய்விடுவோம், அவர் இருக்கிற இடத்துக்கு போய்விடுவோம். இதைத்தான் ஆண்டவர் சொல்லும்போது தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்கிறது என்று சொன்னார். உங்களுக்குள்ளே இருக்கிறது என்று சொன்னால், என்றைக்கு நீ ரட்சிக்கப்பட்டு வந்தையோ அன்றைக்கு உன்னை ஆளுக தேவன் ஆளுக ஆரம்பித்து விடுவார். யாரையெல்லாம் தேவன் ஆளுகிறாரோ அவர்களெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் வந்து விட்டார்கள் என்று அர்த்தம். எனக்கு அருமையானவர்களே, இந்த தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பதற்கு அடிப்படை அவன் ரட்சிக்கப்பட வேண்டும், அவன் ஆவியிலே பிறக்க வேண்டும், மனம் திரும்ப வேண்டும். இந்த மனம் திரும்பும் போது தான் ஆவியிலே பிறக்க முடியும். அதுதான் ஆண்டவர் சொன்னார், மாம்சத்திலே பிறப்பது இன்றைக்கு அநேகர் ஜலத்தினால் பிறக்க வேண்டும் என்பதை ஒரு ஞானஸ்தானத்துக்கு ஒப்பிட்டு பேசுகிறார்கள். அப்படி அல்ல, அவர் ஆண்டவர் அந்த அதை பற்றி பேசவில்லை. ஆண்டவர் சொன்ன காரியம், மாம்சத்தினால் பிறந்ததெல்லாம் அது மாம்சமாக இருக்கும். ஜலத்தினால் பிறந்தது அவர் அது மாம்சமாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கார். அது மாம்சம் என்று அவர் குறிப்பிடுகிறார். மாம்சத்தில் பிறப்பது நார்மல் பர்த், அது எப்பொழுதும் தாயின் வயிற்றிலிருந்து வெளிவருகிற சாதாரணமான அந்த பிறப்பு. ஆனால் மறுபடி பிறப்பு என்பது ஆவியிலே கர்த்தருக்குள் பிறப்பது தான் மறுபடி பிறக்கிற அனுபவம். இந்த அனுபவம் எத்தனை பேருக்கு இருக்கிறது என்று சொல்லி இன்றைக்கு சொன்னேன். ஏனென்றால், ஒரு புற மதத்திலிருந்து ஒருவர் கிறிஸ்துவுக்குள் வரும்போது அவன் மனம் திரும்பி தான் வருகிறான். அவன் தன்னுடைய வழிபாடுகளை எல்லாம் விட்டுவிட்டு, அவன் வணங்கின தெய்வங்கள் எல்லாம் விட்டுவிட்டு இயேசுவை நம்பி இயேசுவிடத்தில் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து தன் பாவங்களுக்காக அழுது மன்னிப்பு கேட்டு அவன் அந்த ரட்சிப்பை அடைந்து கொள்கிறான். அவன் அந்த ஆவியிலே மறுபிறப்பு அடைகிறான். அவருடைய மனம் புதிதாகிறது, அவன் ஆவியிலே மறுபிறப்பு அடைகிறான். ஆனால் இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவர்கள் அநேக பேருக்கு இந்த அனுபவம் இல்லை. ஏனென்று சொன்னால், சின்ன வயதிலிருந்தே அவர்கள் பிறப்பிலிருந்தே கிறிஸ்தவர்களாக இருப்பதனாலே இந்த மனம் திரும்புதல் என்கிற அந்த அனுபவம் அவர்களுக்கு வருவதில்லை. ஏனென்றால் எப்பொழுதும் ஆண்டவருக்குள்ளே இருக்கிறோம், ஆண்டவரோடு நடக்கிறோம், கோயிலுக்கு போகிறோம், காணிக்க கொடுக்குறோம், ஒரு உலே பலவிதமான கோயில் காரியங்களில் ஈடுபடுகிறோம். இந்த எண்ணங்கள் தான் இருக்கிறது. நான் இன்னும் அதிகமாக கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிறேன், நான் ஆண்டவருக்காக எல்லாம் போய்கொண்டிருக்கிறேன், நான் தவறு செய்தால் ஆண்டவரத்தில் மன்னிப்பு கேட்கிறேன், குடும்ப ஜபம் எல்லா ஜபம் நான் பண்ணுகிறேன் என்று சொல்லி இப்படியெல்லாம் ஒரு கிறிஸ்தவன் எதை செய்வானோ அதெல்லாம் சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். ஆகவே நான் ஆவியிலே பிறந்து விட்டேன் என்று சொல்லி அவர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் அது அப்படி அல்ல. இது நம்முடைய மன உணர்வுற பழக்க தோஷம். நம்ம பழக்கம், நம்முடைய பெற்றோர் நம்மளை எப்படி வளர்க்கிறார்களோ அந்த வளர்ப்பில் நம்ம வளர்ந்து விடுகிறோமொழிய பெர்சனலாக தனிப்பட்ட முறையில் மனம் திரும்பி இருக்கிறோமா என்பது தான் கேள்வி. மனம் திரும்புதல், மறுபடியும் பிறப்புதல் என்ற அந்த அனுபவத்துக்குள்ளே வரும்போது தான் கிறிஸ்தவன் கிறிஸ்தவனாக மாறுகிறான். தான் செய்த பாவங்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையின் இதுவரைக்கும் செய்த எல்லா காரியத்தையும் ஆண்டவரத்தில் அறிக்கையிட்டு, ஆண்டவரே நான் செய்த பாவம் என்று ஒரு சொட்டு கண்ணீராது வடித்து அவருடைய பாதத்திலே அழுது கெஞ்சி என்னை மன்னியும் என்று மனதுருகி மனம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரத்தில் மன்னிப்பை கேட்டு ஆண்டவர் என்னை மன்னித்திருக்கிறார் இந்த நிச்சயத்துக்குள்ளே வரும்போது தான் அவன் ஆவியிலே பிறக்கிறான். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்களுக்கு அது, ஏன் நான் கிறிஸ்தவன் தானே, நான் சரியாக தான் இருக்கிறேன், இயேசு எனக்குள்ளே இருக்கிறார் என்றெல்லாம் சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். உண்மைதான், நீங்கள் உங்களுடைய விசுவாசம் நல்லது. ஆனால்
இதே நிக்கேதமும் அவன் பெரிய தவறு ஒன்று செய்யவில்லை. அவன் யூதனாக இருந்தான். அவன் யூத முறைப்படி செய்யக்கூடிய காரியங்களை அவனும் செய்து கொண்டு தான் யெகோவா தேவனை வணங்கி கொண்டிருந்தான். அன்றைக்கு யெகோவா இருந்த தேவன் தான் இயேசுவாக வந்து இப்பொழுது பேசி கொண்டிருக்கிறார். அவர் என்ன சொல்கிறார், நீ சடங்காச்சாரங்களின் படி ஒரு நியாய பரிமாணத்தை கடைப்பிடிக்கலாம், எல்லாம் செய்யலாம். அவன் மனசு இன்னும் மாறவில்லை, அவன் ஆவியிலே மாற்றம் இல்லை. நீ ஆவிக்குள்ளாக கர்த்தரிடத்தில் திரும்பவில்லை. நீ உனக்குள்ளாக ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், நான் நல்லா நடக்கிறேன், நான் ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கிறேன் என்ற ஒரு எண்ணம் தான் உனக்கு இருக்கிறதே ஒழிய உன் உள்ளம் இன்னும் மாறவில்லை, உன் ஆவியிலே இன்னும் மாற்றம் இல்லை. நீ ஆவியிலே மறுபடி பிறக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார். நிக்கேதேமுக்கு கொஞ்சம் அதை பிறக்க அவனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. இன்றைக்கும் அநேக கிறிஸ்தவருக்கு அது விளங்குவதில்லை. ஏனென்றால் இந்த ஜென்மஸ்வாபம் உள்ளே இருப்பதனாலே ஆவியிலே பிறக்கும்போது தான் ஒரு மனுஷன் முழுமை அடைகிறான். அவன் ஆண்டவருடைய கரம் பிடித்து நடக்க ஆரம்பிக்கிறான். அவனுடைய முழு நம்பிக்கை ஆண்டவருடைய கரத்தில் இருக்கும். எதை செய்தாலும் எப்பொழுது பார்த்தாலும் ஆண்டவரையே நோக்கி பார்த்து அவருடைய சித்தத்தின்படி செய்து ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்டவரை துதித்து கொண்டு அவரோடு கூட உறவாடி கொண்டு இருக்கிற ஒரு வாழ்க்கைக்குள்ளே வர வேண்டுமானால் அது சாதாரணமாக இருக்கிற வாழ்க்கை அல்ல, அது வித்தியாசமான வாழ்க்கை. அதுதான் கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற வாழ்க்கை. கிறிஸ்துவோடு வாழ்கிற வாழ்க்கை அல்ல, கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற வாழ்க்கை. நம் வேதத்தில் சொல்லப்பட்ட புதிய ஏற்பட்ட சொல்லப்பட்ட எல்லா காரியங்களும் நீங்கள் பார்க்கிறேன் சொன்னால் கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்துவுக்குள் என்கிற வார்த்தை உபயோகப்பட்டிருக்கும். நீங்கள் கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருங்கள், அதாவது கிறிஸ்துக்குள் சந்தோஷமாக இருங்கள். எல்லா விதமான நீங்கள் எபேசிய 2:7 பார்த்தால் கூட அவர் உன்னதங்களிலே அங்கே உட்கார வைத்திருக்காருன்னா கிறிஸ்துவுக்குள் அங்கே உட்கார வைக்கிறார் என்று தான் அர்த்தம். எல்லா காரியங்களும் எல்லா நன்மைகளும் கிறிஸ்துவுக்குள்ளாக தான் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நம்முடைய எல்லா சமாதானமும் சந்தோஷமும் கிறிஸ்துவ அனுபவங்களும் கிறிஸ்துவ வரங்களும் கனிகளும் எல்லாமே கிறிஸ்துவுக்குள் தான் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த கிறிஸ்துவுக்குள் நாம் வருவது தான் நாம் முழுமையாக ஆவியிலே மாற்றமடைந்து முழுமையாக மனம் திரும்பி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஆண்டவருக்கு வாழ்க்கை ஒப்பு கொடுத்து அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை பெறுவது தான் ஆவியிலே மறுபடியும் பிறக்கிற அனுபவம். இன்றைக்கு எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் இருக்கிறதோ தெரியாது. ஏனென்றால் அதை பற்றி அதிகமான போதனைகள் வருவதில்லை. அதை பற்றி பழைய நாட்களிலே அந்த பிரசங்கம் ஆரம்பிப்பதற்கு முன்பாக அல்லது பிரசங்கம் முடிந்த பின்பாக ஒரு ஆல்டர் கால் கொடுப்பார்கள். அந்த ஆல்டர் காலிலே எல்லாரையும் அவர்கள் தங்களுடைய மனமுடைந்து ஆண்டவரிடத்திலே பாவ மன்னிப்பு பெற வைப்பார்கள். இன்றைக்கி பாவ மன்னிப்பு ஜெபத்தை சொல்லிவிட்டால் போதும் என்று போய்கொண்டு இருக்கிறது. என் கனிமேனில் தவறான வழி நடத்துகிறார்கள். அன்றைக்கு அந்த பிரசங்கம் இடத்திலிருந்து பிரசங்கம் முடிந்த உடனே உன்னை நீ ஆராய்ந்து பார், இந்தந்த காரியங்கள் உனக்குள் இருக்கிறதா, இந்தந்த காரியங்களுக்கு இன்னும் நீ மனம் திரும்ப வேண்டால் மனம் திரும்பு என்று சொல்லி அன்றைக்கு எச்சரித்து கொடுத்தனாலே அந்த நாட்களிலே மக்கள் கர்த்தருக்குள் கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்து வந்தார்கள். இன்றைக்கு எல்லாம் மேம்போக்காக போய்விட்டது. இன்றைக்கு அதை பற்றி ஒரு இம்பார்ட்டன்ஸ் இல்லை. நிக்கேதேமு போல தான் நான் எல்லாம் சரிதானே செய்கிறேன் அப்படி என்கிற எண்ணத்தில் தான் இருக்கிறார்கள். அதனால தான் நீ ஆண்டவர் சொன்னார், நீ ஆவியிலே பிறக்க வேண்டும், நீ மாம்சத்திலே பிறந்திருக்கிறாய், நீ ஆவியிலே பிறக்க வேண்டும், மனம் திரும்பி நீ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு நீ மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டேன் என்று சொன்னதுடைய காரணம் அதுதான். இந்த மனம் திரும்புதல் மறுபடியும் பிறக்கிற அனுபவம் நிறைய பேருக்கு இல்லை. நான் வேலை பார்த்த சிறத்திலே பார்சி இனத்தை சேர்ந்த ஒரு மேனேஜர் இருந்தார். அந்த மேனேஜர் வந்து பார்சினா பாம்பே பக்கத்தில் அவர்கள் அதிகமாக உண்டு, ஒரு பார்சி இன மக்கள், ஆனால் நல்ல பெருந்தன்மையான மக்கள், நல்ல குணமுள்ள மக்கள், அவளுக்குன்னு தனி வழிபாடு உண்டு. ஆனால் அவர்கள் முக்கியமாக அக்னியை வணங்குகிறார்கள். அதனால் அவர் நான் ரிட்டையர் ஆக போகிற நேரத்தில் அவர் எனக்கு நன்றாக பழக்கமான அப்படின்னாலே அவருக்கு ஒரு ஆங்கில வேதாமம் அவருக்கு நான் பரிசு கொடுத்தேன். கொடுத்து விட்ட உடனே அவர் என்னிடத்தில் கேட்டார், இந்த பக்கத்தில் இருக்கிற சர்ச்சுக்கு தானே நீ போகிறாய் என்று கேட்டார். ஆமாம் என்று சொன்னேன். அப்பொழுது அவர் என்ன கேட்டார், அவர் என்னிடத்தில் கேட்டார், ஆர் தே பார்ன் அகெயின் கிறிஸ்டியன் என்று என்னிடத்தில் கேட்டார். அவர்கள் மனந்து அவர்களுடைய மறுபடி பிறந்த கிறிஸ்தவர்களா என்று என்னிடத்தில் கேட்டார். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. நான் சொன்னேன், கிறிஸ்தவர்கள், ஆனால் எத்தனை பேர் மறுபடி பிறந்திருக்காங்க எனக்கு தெரியாது. என்னை பொறுத்தவரை நான் மறுபடி பிறந்திருக்கிறேன், ஆனால் போகிற அத்தனை பேரும் மறுபடி பிறந்திருக்காங்க எனக்கு தெரியாது என்று அவர் சிரித்து கொண்டார். கிறிஸ்தவர்கள் அநேக பேர் பானகேன் கிறிஸ்டின் இல்லை என்று அவர் சொன்னார். அவர் ஒரு பார்சி இனத்தை சேர்ந்தவர். கிறிஸ்தவர்களை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள், ஆனால் அந்த வணக்கங்கள் வித்தியாசங்கள் அவர்கள் வழிபாடுகள் வித்தியாசமாக இருக்கும்.
அப்பொழுது அவர் அதை திரும்பவும் என்கிட்ட கேட்டார். இந்த பைபிளில் வந்து ஓல்டு டெஸ்டமெண்ட் இருக்கிறதா என்று கேட்டார். அது வந்து ரெண்டும் சேர்ந்து தான் இருக்கிறது, இது முழு வேதாமம் என்று சொன்னேன். அப்போ அவர் சொன்னால், நான் படிக்கிற காலத்தில் இந்த ஓல்டு டெஸ்டமெண்ட் எனக்கு ஒரு நான் டீட்டெயில், என்னுடைய காலேஜில் ஓல்டு டெஸ்டமெண்ட் தான் நான் டீட்டெயிலில் நாங்கள் அவ்வளவும் படித்திருக்கிறோம் என்று சொன்னார். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. இது வரைக்கும் அவர்கிட்ட நான் கிறிஸ்டியானிட்டி பற்றி பேசினது கிடையாது. அப்போ அவர் சொன்னார், எல்லோரும் நாங்கள் எல்லாம் அறிந்திருக்கிறோம், எங்களுக்கு தெரியும், இயேசுவை பற்றி தெரியும், கிறிஸ்தவர்களை பற்றியும் தெரியும். ஆனால் அநேக கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு பானகேன் கிறிஸ்தவர்கள் அல்ல என்று அவர் சொன்னபோது எனக்கு வேதனையாக இருந்தது. எனக்கு அன்பே தெரியல, உலகம் நம்மை அறிந்து வைத்திருக்கிறது. அந்த பானகேன் கிறிஸ்டியன், அந்த மறுபடி பிறந்த அந்த கிறிஸ்தவனுக்குள்ள குணாதிசயங்கள் வித்தியாசமாக இருக்கும், அவர்களுடைய பழக்க வழக்கங்கள் வித்தியாசமாக இருக்கும். அவர்கள் கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறவர்கள், அவர்கள் உலகத்துக்கு அவர்களுக்கு சம்மந்தம் இல்லை, உலக சிநேகிதம், தேவனுக்கு விரோதமான பகை என்று விலகி வாழ்கிறவர்கள், அதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. இன்றைக்கு உலகத்துக்குள்ளே இருப்பதனால்தான் சண்டைகள், போட்டிகள், பொறாமைகள், பதவிகள், பண ஆசைகள் எல்லாம் வருவதற்கு காரணம் மறுபடி பிறக்காத காரணம், மறுபடி பிறக்காத கிறிஸ்தவர்கள். எவ்வளோ வேதனைக்குரிய காரியம் என்று பாருங்கள். மறுபடி பிறத்தல் என்று சொன்னால் அது முக்கியமாக நம்முடைய பாவங்களுக்கு அழுது மறுபடியும் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு, அந்த ரட்சிப்பு கிருபை விசுவாசத்தினால் வருகிறது, தேவன் கொடுக்கிற கிருபை, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று சொல்லி எபேசியர் 2:8 நாம் வாசிக்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, இந்த ரட்சிப்பின் அனுபவம் உண்மையாய் பெற்றுக்கொண்டவன் தான் உண்மையான கிறிஸ்தவன். நாம் வெளியில் வாயில் 1000 காரியங்கள் பேசலாம், நம்ம 1000 காரியங்களுக்கு நாம் செலவழிக்கலாம், பெரிய 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 பதவிகளை வைக்கலாம், எது இருந்தாலும் சரிதான், ஊழியங்களை செய்யலாம், எது செய்யும் எத்தனையோ ஊழியக்காரர்கள் மறுபடி பிறக்காதவர்கள் உலக ஞானத்திலே ஊழியக்காரர்களாக இருக்கிறார்கள், உலக ஞானத்தை படித்துவிட்டு வேதம் போதிக்கிறார்கள். ஏனென்றால் அவர்களுக்குள்ளே இந்த மறுபடி பிறந்த அனுபவம் இல்லை. மிக்க உதவி போலத்தான் இன்றைக்கு அநேக பேர் இருக்கிறார்கள். ஆண்டவர் அதனால தான், நீ தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும், இந்த உலகத்தில் நீ பெரிய ஆளாக இருக்கலாம், இந்த உலகத்தில் ஒரு பெரிய பதவியில் இருக்கலாம், ஆனால் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள்ளே நீ போக வேண்டுமானால் நீ மறுபடி பிறந்திருக்க வேண்டும். இதுதான் இந்த ரட்சிப்பின் ரகசியம். இந்த மறுபடி பிறக்கிற அனுபவம் வரும்போது தான் உண்மையாக ஆண்டவரை பிரதிபலிக்கிறவனாக, ஆண்டவருடைய சாட்சியாக அவன் வாழ முடியும். இப்படி மறுபடியும் பிறப்பதற்கு ஆண்டவரே உதவி செய்கிறார். ஒருவேளை நீ பார்க்குறோம், யோவான் மத்தேயு 3 யோவான் பேசுகிறது பார்க்குறோம், அவன் மத்தேயு 3:2 மனம் திரும்புங்கள், பரலோகராஜ்யம் சமீபத்திற்கு என்று பேசுகிறார். அதே போல் இயேசு கிறிஸ்துவும் மத்தேயு 4:17 அதே வசனத்தை சொல்கிறார், மனம் திரும்புங்கள், பரலோகராஜ்யம் சமீபத்திருக்கிறது. இதில் அர்த்தம் என்ன? நீ மனம் திரும்பி அடுத்த நிமிஷத்துலேயே நீ பரலோகராஜ்யத்துக்குள்ளே என்டர் ஆகி விடுவாய். நீ மனம் புதிதாகிறதுனாலே நீ மறுரூபம் அடைவாய். ஆண்டவர் இதைத்தான் நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். இந்த மறுரூபம் அவர்களை இந்த மனம் திரும்புதலுக்கு, மறுபடி பிறக்கிற இந்த அனுபவத்துக்கு வருவதற்கு ஆண்டவரே உதவி செய்கிறார். அவர் என்ன செய்கிறாராம்? நீங்கள் பார்ப்பீங்க, பிலிப்பியர் 2:13 பார்த்தீர்கள் சொன்னால், விருப்பத்தை உண்டாக்குறவரே ஆண்டவர் தான். நான் மனம் திரும்ப வேண்டும், நான் செய்கிறது சரியில்லை, நான் பாவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், இவர்களை விட்டு விட்டு ஆண்டவரோடு வாழ வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை, ஒரு பாவ உணர்வை கொடுப்பது ஆண்டவர் தான். ஆவியானவர் மூலமாக உணர்த்துகிறார். அநேகருடைய வாழ்க்கை மாறுவதற்கு அடிப்படை அவர்கள் நான் பாவி என்று உணர்கிற அந்த உணர்வை ஆண்டவர் தான் தருகிறார். அந்த உணர்வை அவர் ஊட்டி விடுகிறார். அது மட்டுமல்ல, 2 Corinthians 5:5 நீங்கள் பார்ப்பீர்கள் சொன்னால், உங்களை அதுக்கு ஆயத்தப்படுத்துகிறவரும் அவர் தான், ரட்சிக்கப்படுவதற்கு ஆயத்தப்படுத்துகிறார். இதற்காக என்ன செய்கிறார்? இந்த உணர்வு வந்த உடனே அங்கே ஓடி இங்கே ஓடி ஆலயத்துக்கு போய் அல்லது பிரசங்கங்களை கேட்டு கன்வென்ஷன்களுக்கு போய் எப்படியாவது நான் ரட்சிக்கப்பட மாட்டேனே என்று ஓடிக்கொண்டிருக்கிற அநேக சூழ்நிலைகளை கர்த்தர் ஏற்படுத்துகிறார். அது மட்டுமல்ல, நாம் பார்க்குறோம் எபேசியர் 2:8 அவர் ரட்சிப்பை அருளுகிறார், மீட்பை கொடுக்கிறார். அந்த மீட்பை கொடுத்ததோடு அவர் நிற்பதில்லை, அவர்களை அந்த தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வந்துவிட்டோம் என்ற அனுபவத்தை அவர் கொடுத்ததற்கு அப்புறமாக திரும்பவுமாக அவருடைய உள்ளத்தில் ஏவி அவர்களை நற்கிரியைகளை செய்ய வைக்கிறார். அந்த ரட்சிப்பின் அனுபவம் வந்தவுடனே எல்லாருக்கும் உதவி செய்ய வேண்டும், எல்லாருக்கும் நன்மை செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்தை அவர் உண்டாக்கிறார். வேதத்தை படிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தை உண்டாக்கிறார். இரவு பகலாக அதை ஆராய்ச்சி செய்ய வேண்டும், ஜெபிக்க வேண்டும், ஆண்டவரோடு இருக்க வேண்டும் என்கிற இந்த எண்ணங்களை அதிகமாக அந்த ஆண்டவருக்குள்ளே வந்தவுடனே அதிகமாக கொடுக்கிறார். அப்படி அந்த எண்ணங்களை அதிகமாக ஏற்படுத்துகிறவரும் ஆண்டவர் தான். அப்படியே அவனை பக்குவப்படுத்துகிற அந்த காரியம் அதை பலப்படுத்துகிறார். அது அதுக்கப்புறமாக தான் பரிசுத்த ஆவியை கொடுத்து இவைகளெல்லாம் செய்வதற்கு பலப்படுத்துகிறார்.
அதுதான் அப்போஸ்தலர் 1:8 சொல்லப்பட்டிருக்கு. பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று சொன்ன காரணம், இப்படி மனிதனை மனம் திரும்ப வைத்து அவருக்குள் வாழ வைத்து அவருக்குள்ளாக பல காரியங்களை செய்வதற்கு அந்த ஒரு ஆத்திரத்தை ஒரு வாஞ்சையை கொடுத்து அந்த வாஞ்சையெல்லாம் செய்ய வைத்து அதற்கு பலன் கொடுத்துக்கிறதற்காக பரிசுத்தாவியானவர் கொடுத்து இன்னும் அதிகமாக ஆண்டவருக்குள் நெருங்கி வருவதற்கு கர்த்தர் உதவி செய்கிறார். எப்பொழுது அந்த அடிப்படை முதல் ஸ்டெப் நாம் எடுத்து வைக்க வேண்டும், ஆண்டவர்களே நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்குறார், ஆண்டவரே நான் பாவி என்று உணர்ந்து அந்த பாவத்திற்காக நம் மனதிலே மனம் கசந்து அழுது, என்னை ஆண்டவரே நான் பாவி, என்னை மன்னிங்க, என்னை முற்றிலுமாக உம்முடைய பிள்ளையாய் மாற்றி உம்முடைய பிள்ளையாய் எனக்கு வர வேண்டிய சுதந்திரங்களை எனக்கு கொடுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் பாதத்திலே விழுந்து கிடப்போம் என்று சொன்னால் கர்த்தர் முழுமையாக நம்மை மாற்றி அது மனம் திரு அதுதான் முழுமையாக மறுபடியும் பிறக்கிற அனுபவம். இந்த மறுபடியும் பிறக்கிற அனுபவத்துக்கு கர்த்தர் உதவி செய்கிறார். அவரை பாவ உணர்வு கொடுக்கும்போது அதை அடக்கி வைத்து விட்டோம் என்று சொன்னால் இதனாலலாம் ஒன்றும் இல்லை, இந்த பாவம் என்ன பெரிய காரியமா என்று சொன்னால் மனது மறந்து போகும். அதுக்கப்புறம் நம்ம ஆண்டவரை தேட மாட்டோம். அப்புறம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே போகக்கூடிய அந்த காரியமே நடக்காது. அப்படிதான் அவர் பாவ உணர்வை கொடுக்குறார். ஒவ்வொரு காரியங்களை செய்யும்போது நீ செய்கிற தப்பு பண்ணுறேன் என்று சொல்லி உணர்வை கொடுத்து மன்னிப்பு கேட்க வைக்கிற அந்த காரியம் அதில் ஆரம்பித்து தான் அவர் ஆயத்தப்படுத்தி அவர் ரட்சிப்பை கொடுத்து அந்த ரட்சிப்பின் அனுபவத்தில் மற்றவர்களுக்கு உதவி செய்யவும் வேதத்தை ஆராயவும் பண்ணி ஆண்டவர்களாக நெருங்கி வர பண்ணி அவருடைய பலனை கொடுத்து சாட்சியாக மாற்றுகிறார். எனக்கு அருமையான தேவப்பிள்ளைகளே, இந்த மறுபடியும் பிறக்கிற அனுபவம் ஒருவேளை நமக்கு இருக்கிறதா என்று நீங்கள் பார்க்கிற நீங்கள் யாரும் சோதித்து பாருங்கள். நமக்கு இந்த அனுபவம் இருக்கிறதா, நான் இப்படி மனம் திரும்பியிருக்கிறேனா என்று நாம் சோதித்து பார்க்க வேண்டும். என்னென்னால் அநேக நாட்களுக்கு முன்பாக ஒரு பெரிய மீட்டிங் நடக்கிற இடத்துல நான் ஒரு வாலண்டியராக அங்கே போயிருந்தேன். அப்படி எங்களுடைய அனுபவங்களை கேட்டுக்கொண்டிருந்தால் ஒவ்வொருவருடைய அனுபவங்களை கேட்கும்போது என்னிடத்தில் கேட்டார், நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்களா என்னைக்கு என்று சொன்னால் ஆமாம் என்று சொன்னேன். என்றைக்கு என்று சொன்ன கேட்டார்கள், என்னால் சொல்ல தெரியவில்லை. ஏனென்றால் நான் வந்து ரட்சிக்கப்பட்டவனுடைய காரியம் என்னுடைய வாழ்க்கையில் நான் கொஞ்சம் கொஞ்சமாக ரட்சிக்கப்பட்டவன். ஒரே நாளில் அநேகர் ஒரே நாளில் மனம் திரும்பி ஆண்டவரிடத்தில் வந்து ரட்சிக்கப்படுகிற அநேக மக்கள் உண்டு. அது முக்கியமாக மற்ற மதத்திலிருந்து வருகிறவர்கள் ஒரே நாளிலே கர்த்தரை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்படுவார்கள். ஆனால் நான் சின்ன வயதிலே கிறிஸ்தவனாக இருந்ததுனாலே நான் அப்படியே கிறிஸ்தவ வாழ்க்கையிலே வந்து விட்டேன். இப்போ இருக்கிற அந்த சாதாரணமாக உலக பிரகாரமான கிறிஸ்தவனாகத்தான் ஆற்றிலே ஒரு கால் சேற்றிலே ஒரு காலை வைத்து அப்படியே ஒரு பக்கம் பக்தி ஒரு பக்கம் பாவம் என்று சொல்லி வாழ்க்கை நடந்து கொண்டிருந்தது. ஆகவே அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கும் போது தான் எனக்கு இது பற்றி அதிகமான போதனை இல்லை, ஒன்றும் இல்லை. ஆனால் இப்படிப்பட்ட கூட்டங்களுக்கு நான் போவேன், வாலண்டியராக நிற்கும்போது அவர்கள் கேட்கிறார்கள் ரட்சிக்கப்பட்டயா என்று சொல்லி. எனக்கு அந்த அனுபவம் தெரியவில்லை. ஏனென்றால் நான் நினைத்து கொண்டிருக்கிறது நான் ஆண்டவருக்குள்ளே இருக்கிறேன், நான் ஆண்டவருக்குள்ளே தான் நடந்து கொண்டிருக்கிறேன். அப்படியானால் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், ஆனால் என்றைக்கு ரட்சிக்கப்பட்டாய் எனக்கு தெரியாது. அவள் ஆச்சரியப்பட்டார்கள். அந்த கூட இருந்த ஒருவர் சொன்னால் ஒருவேளை அவர் கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவருக்குள் வந்திருக்கலாம் என்று சொல்லி விட்டு விட்டார்கள். எனக்கு கருமையர்களே, அன்றைக்கும் நான் இதை புரிந்து கொள்ளவில்லை, என்னால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் அநேக நாட்களுக்கு அப்புறம் நான் வாழ்பாறை பகுதியில் நான் ஃபேக்ட்ரிகளுக்கெல்லாம் அட்வைஸராக நாங்கள் திரும்பமாக ரிட்டையர் ஆன பிறகு எனக்கு அங்கே ஒரு போஸ்டிங் கொடுத்துருந்தார்கள், எங்கள் கம்பெனியில் தான் கொடுத்துருந்தார்கள். அங்கே நான் இருந்த வீடு ஒரு பெரிய பங்களா, அதில் வந்து நான் மட்டும்தான், ஃபேமிலியெல்லாம் அவர்களெல்லாம் ஊரில் இருந்தார்கள். ஆகவே அந்த இடத்துல நிறைய பாஸ்டர்கள் வருவார்கள், எல்லோரும் வந்து ஜெபிப்பார்கள், எல்லாருக்கும் நான் வீட்டில் இடம் கொடுப்பேன். அப்போ அவர்கள் ஜெபிக்கிற ஜெபம், அவர்களுடைய பேச்சுகள், அவர்களுடைய பைபிள் டிஸ்கஷன் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருக்கும். அவர்கள் எவ்வளவு தூரம் வித்தியாசமாக இருக்கிறார்கள் என்பதை நான் பார்த்தபோது எனக்கும் அந்த அனுபவம் வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் எனக்கு வந்தது. அப்பொழுது தான் ஆண்டவரத்தை நெருங்கி பேச ஆரம்பித்தேன். நான் தனியாக இருக்கிற நேரங்கள்லாம் ஆண்டவரத்தை சொல்லுவேன், என்னையும் இவர்களைப் போல மாற்றுங்க, என்னையும் ஒரு சாட்சியாக நிறுத்துங்க, நானும் உமக்குள்ளாக வாழ்கிற வாழ்க்கையில் வர வேண்டும் என்று சொல்லி ஜெபித்து நான் தனி அழுது கண்ணீர் விட்டு ஆண்டவரத்தில் இதுவரை நான் செய்த எல்லா பாவங்களும் என்னை மன்னித்து இனிமேல் உமக்கென்று வாழ்கிற வாழ்க்கை எனக்கு தாங்கன்னு சொல்லி அந்த இரவு முழுவதும் நான் அழுது அவற்றை கெஞ்சி கேட்டிருந்தேன். கடைசியில் ஆண்டவருடைய ஒரு மன்னிப்பினுடைய நிச்சயம் எனக்கு வந்தது. எனக்கு ஒரு முழு எண்ணம், கர்த்தர் என்னை மன்னித்து விட்டார், அவருடைய ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி என்னை சுத்திகரிக்கும் அந்த வார்த்தையினுடைய அர்த்தத்தை நான் புரிந்து கொண்டேன். அப்படி என்னை முற்றிலுமாய் பரிசுத்தப்படுத்தினால
நான் உடனடியாக ஞானஸ்நானம் வாங்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். அந்த ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும் என்பது கண்டிப்பு, மனந்திரும்பி ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். ஆகவே அந்த ஞானஸ்நானத்திற்காக நான் ஏஜி பாஸ்டர்கிட்ட ரெண்டு முறை கேட்டேன், அவர் வரவே இல்லை. ஆனால் எங்களுக்கு இருந்த சிஎஸ்ஏ பாஸ்டர் அவர் சொன்னார், நான் கொடுக்குறேன் என்று சொல்லி. அவர் நல்ல மனுஷன், அவருக்கு தெய்வ மனுஷன். அவர் என்னை அங்கே இருக்கிற அந்த மலை பிரதேசத்தில் இருக்கிற அந்த ஆற்றிலே கொண்டு போய் கூட என்னுடைய நண்பர் ஒருவருமாக வந்து என்னை ஆற்றிலே முக்கி முழு ஞானஸ்நானம் கொடுத்தார்கள். நான் ஞானஸ்நானம் எடுத்து வந்த பிறகுதான் இந்த பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின. எல்லாம் புதிதாயின என்ற அந்த 2 5 17 அந்த அர்த்தத்தை நான் புரிந்து கொண்டேன். இந்த வாழ்க்கை முற்றிலுமாய் மாறிற்று. அது வரைக்கும் இந்த வாழ்க்கை அல்ல. வித்தியாசமான வாழ்க்கையிலே ஆண்டவர் கொண்டு வந்தார். அதற்கப்புறமாக ஆண்டவர் நிறைய வரங்களை கொடுத்தார். அதுக்கப்புறம்தான் வார்த்தைகளை பேசக்கூடிய அனுபவத்தை கொடுத்தார். அதுக்கப்புறம்தான் பரிசுத்தாவின் பலனை கொடுத்தார். அதற்கப்புறம்தான் ஆண்டவருக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். இன்று வரைக்கும் கர்த்தரினை அந்த வாழ்க்கையிலே நடத்தி கொண்டிருக்கார். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, நல்லாக புரிந்து கொள்ளுங்கள், நாம் நினைக்கிற அளவுக்கு கிறிஸ்துவ வாழ்க்கை அல்ல. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது மறுபடியும் பிறந்து ஆண்டவருக்குள்ளாக வாழ்கிற வாழ்க்கை தான். அது கிறிஸ்துவ வாழ்க்கை. அப்படி வரும்போது தான் நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வந்து விடுகிறோம். தேவன் ஆளுகை செய்கிறார். எவர்கள் பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர் என்ற வசனத்தின்படி ரோமர் 8:14-15 வசனங்களை சொன்னதுபடி அவருடைய ஆவியினால் நம்மை நடத்துவார். அவருடைய சித்தம் நம்ம நிறைவேறும். அவருடைய நாமும் நம் மூலம் மகிமைப்படும். ஒரு நிமிஷம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? கிருபை நிறைந்த தாப்பனே, நீர் எங்களோடு கூட பேசின தெய்வக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அநேகர் நாங்கள் இந்த உண்மையான கிறிஸ்தவத்தை அறியாமல் இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற வாழ்க்கையை அறியாமல் இருக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்தவர்கள் தான், நாம் தரிக்கப்பட்டவர்கள் தான். ஆனாலும் கூட உண்மையாக இன்னும் முழுமையாக ஆண்டவரே நாங்கள் ஒப்புக் கொடுக்கப்படவில்லை, உமக்குள்ளாக வாழவில்லை. இன்னும் எங்கள் பாவங்களுக்காக மனவருந்தி அளவில்லை. ஆண்டவரே, இன்னும் நாங்கள் மேம்போக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறப்பா. கர்த்தாவே, எங்களை மாற்றுங்க. இந்த மறுபடியும் பிறக்கிற அனுபவம் இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் வரட்டும். ஆண்டவரே, அதுதான் எங்களை நித்திய ராஜ்யத்துக்கு கொண்டு போகும். அதுதான் எங்களை தேவனுடைய ராஜ்யத்தில் வாழ வைக்கும். அதுதான் அநேகருக்கு நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும்படி செய்யும். அதன் மூலமாக தான் உங்களுடைய நாமம் மகிமைப்படுப்பா. கர்த்தாவே, அப்படிப்பட்ட அனுபவத்தை இந்த பிள்ளைகள் பெற்றுக்கொண்டு பார்த்து கொண்டு பிள்ளைகள் ஆண்டவரே, இந்த ஒரு வேளை இது கொஞ்சம் ஆழமான சத்தியமாக இருந்தால் அதை புரிந்து கொண்டு தங்கள் பாவங்களுக்காக கண்ணீர் விட்டு அழுது மறுபடியும் பிறந்த அனுபவத்துக்குள் வந்து நம்மை மகிமைப்படுத்த அவர்களுக்கு சாட்சியாக வாழ கர்த்தர் அனுகிரகம் பண்ணுங்கள். அவர்களுக்கு அநேகர் நிதுக்கத்தோடும் பாரத்தோடும் கண்ணீரோடும் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் என்று சொன்னார். அவர்கள் கண்ணீரை துடைத்து அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி அவர்கள் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துங்க. நம்முடைய சாட்சிகளாய் வாழ்வதற்கு அவர்கள் முழுமையாக தங்களை ஒப்பு கொடுக்க கர்த்தர் அவர்களுடைய உள்ளத்தில் கிரியை செய்யுங்கப்பா. ஆவியானவர் பொருட்படுத்திக் கொள்ளுங்கள். பிள்ளைகள் எல்லாம் இப்படி சாட்சிகளாய் மாறும்போது நம்முடைய நாமம் மகிமைப்படுமே. கர்த்தர் மகிமைப்படுவீராக, என் தேவன் மகிமைப்படுவீராக, என் தேவன் மட்டுமே மகிமைப்படுவீராக. நசரேயனாகிய இயேசுவின் வல்லமையான நாமத்தில் கேட்கிற ஜீவனுள்ள தாமே, ஆமென், ஆமென்.